டிஸ்க்ளைமர், இருட்டு ரூம்ல லைட் டிம் பண்ணி ஹெட்போன் போட்டுட்டு கேட்காதீங்க. நம்ம கதை பேரு அதிகாலையில் வரும் திகில் குரல். கதைக்குள்ள போலாமா? இந்த கதை 1987ல குல்தாரான்னு ஒரு ஊர்ல ஒரு இன்ஜினியர் ரவி வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். அவன் ஒரு ரிமோட் வில்லேஜ்க்கு வேலைக்காக டிரான்ஸ்பர் ஆகி வரான். அங்க ஒரு தங்குற வீடு தேடும் போது அவனுக்கு ஒரு பழைய பிரிட்டிஷ் கொலோனியல் ஸ்டைல் வீடு கிடைக்குது. பெரிய வீடு, ஆனா ரெண்ட் ரொம்ப கம்மி. அங்கே அட்மாஸ்பியர் கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்த மக்கள் சொன்னாங்க, இந்த வீடு அமானுஷ்யமான வீடு, இங்கே இருந்த ஒருத்தர் கூட அமைதியான வாழ்க்கையை வாழலை, சிலர் மர்மமான முறையில் காணாமல் கூட போயிருக்காங்கன்னு. ஆனால் ரவி ரொம்ப லாஜிக்கலான திங்கர். அவன் இங்கே இருக்க மக்கள்லாம் படிப்பறிவு இல்லாதனால கட்டுக்கதையை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சான். அது மட்டும் இல்லாமல் ரவிக்கு கோஸ்ட், ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஃபேரி டெய்லுன்னு நினச்சி அவங்க சொல்கிறத பெருசாக கண்டுக்கலை. ஆனால் வீடுக்கு அவன் குடி போன அப்புறம் ஒரு அன்கம்ஃபர்டபுளான நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. வீடு முழுக்க டஸ்டால் நிறைஞ்சு பழைய ஃபர்னிச்சர், அப்புறம் ஒரு பழைய வித்தியாசமான ஒரு அட்டிக் சீலிங்கில் இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ வீட்டு ஓனர் ஒரு கண்டிஷன் சொன்னார், அங்கே இருக்க பழைய அட்டிக்கை திறக்க முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு. ரவி லைட்டாக சிரிச்சுட்டு ஒன்றும் ஆகாது, என்ன ஆக போகுதுன்னு நினச்சி இக்னோர் பண்ணிட்டான். முதல் 2 இரவு எல்லாம் அமைதியாக இருந்தது. 3ஆம் இரவில் தான் லைவாக நடக்கிற கதை ஸ்டார்ட் ஆகுது. அதிகாலை 2:33க்கு ஒரு ரித்தமிக் டேப்பிங் சவுண்ட் பெட்ரூம் சேனலுக்கு வருது. ரவி எல்லாத்தையும் செக் பண்ணி வெளியே போய் பார்த்தான். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அடுத்த நாள் இரவு அதே நேரமுக்கு அதே சத்தம். ஆனால் இந்த தடவை யாரோ ஏதோ முணுமுணுக்கிற குரல் வருது. பட் அந்த பேசுகிற குரல் எல்லாம் தெளிவாக இல்லை, பட் கொஞ்சம் பயமாவே இருந்தது. ரவி யோசிக்கிறான், ஜன்னல் சத்தமா இருக்கும்னு. பட் அது எல்லா இரவும் அதே நேரம், அதாவது 2:33க்கு அதே சத்தம் தொடர்ந்து வருது. ரவி குழப்பமாயிட்டான். ஒரு நாள் ரவி முடிவு பண்ணான், நான் என்ன ஆனாலும் அந்த அட்டிக்கை திறந்து பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு. வீட்டு ஓனர் எச்சரிக்கையை கொஞ்சம் கூட பொருட்டாக மதிக்காம அவ்வளோ துணிச்சலா கீ எடுத்துட்டு ஏனில ஏறி அட்டிக்கை ஓபன் பண்றான். உள்ள போன உடனே ஒரு அமைதி, புல்லரிப்பு வர மாதிரி ஒரு திகில் அமைதியும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அந்த இருட்டுல ஒரே ஒரு வெள்ளை துணி மட்டும் அவனுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த அட்டிக் ஃபுல்லா பழங்காலத்து பொருட்களாக நிறைஞ்சிருந்துச்சு. டஸ்டான புக்ஸு, பழைய ஃபர்னிச்சர், அப்புறம் ஒரு பெரிய கண்ணாடி வெள்ளை துணியால மூடி இருந்துச்சு. அதுல யாரும் இதை திறக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ரவிக்கு ஆனா ஆர்வம் தாங்கல. அதே ஆர்வத்துல அந்த துணியை ரிமூவ் பண்ணான். ஆனா அந்த கண்ணாடியில தெரிஞ்ச ரவியோட முகம் அவனை பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையான ரவி அப்போ சிரிக்கவே இல்லை. ரவி அதை பார்த்து பயந்து அந்த வெள்ளை துணியை கண்ணாடியிலேயே மூடிட்டு கீழே ஓடி வந்துட்டான். ஆனா அந்த நைட்டு தான் ஆரம்பிச்சிச்சு எல்லாம். அந்த நைட்டு ஃபுல்லாக ரவிக்கு நிறையா கனவு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ரியல் டெரர் அடுத்த நாள் நைட்டு 2:33க்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த முணுமுணுக்கிற சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து போயிடு அப்படின்ற ஒரு குரல் கேட்குது. தூக்கி எழுந்து லைட்ஸ் ஆன் பண்ணப்போ சீலிங்கில் ஸ்பைடர் மாதிரி காலை வச்சு செவத்தில் நடந்து போகிற ஒரு உருவம் அவனை பார்த்துட்டே இருந்தது. அதை அவன் பார்த்தான். அதோட அந்த உருவம் ஓட சிவப்பு கண்களால் அவனை பார்த்து எச்சரிச்சிச்சு. ரவி உறைஞ்சு போயிட்டான். அது அப்படியே மறைஞ்சு போச்சு அங்கேருந்து. ரவி நைட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணான். வீட்டு ஓனர் அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, ரவி நீ அட்டிக்கை ஓப்பன் பண்ணிட்டியா அப்படின்னு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ரவி அப்படின்னு சொன்னாரு. இங்கே பாரு ரவி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் இல்லை, அந்த வீட்டுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அப்படின்னு ஓனர் ரவிட்ட சொன்னாரு. அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான் ரவி. சரி கேளு, இந்த வீடு பிரிட்டிஷ் கொலோனியல் டைம் பீரியட்ல ஒரு பிரிட்டிஷ் பணக்கார குடும்பம் இங்க இருந்துச்சு. ஆனா அந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு ஆக்கல்ட் பிராக்டிசஸ் அப்படின்னா நரபலி கொடுத்து அவங்கள ஒரு கண்ணாடியில அடைச்சு வைக்கிறது. அது ஒரு நாள் அவளுக்கே பேக் ஃபயர் ஆகி அந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுச்சு. அதனால அந்த வீடு அப்போல இருந்தே ஒரு சாபம் நிறைஞ்ச இடமா மாறி போச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு வந்த ரவி குழப்பமான ஒரு நிலையில ஒரு முடிவுக்கு வரான். நான் இங்க இருந்து உடனே கிளம்பியே ஆகணும் அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரியல அது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு. கடைசி வீட்டுல இருக்கும் போது அந்த முணுமுணுக்கிற சத்தம் வருது. அதிகாலை 2:33க்கு நீ இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு குரல் தெளிவா வருது. லைட்ஸ் ஆன் பண்ணப்போ அந்த உருவம் ஒரு அவியோட மூஞ்சிக்கிட்ட வந்து, உன்னால எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. அந்த கேட்ட ரவி அலறி அடிச்சு அங்க இருந்து வீட்டுக்கு வெளியே ஓடி வரான். வந்து அப்பாடி ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு அவன் ஒரு லாட்ஜ்ல ஸ்டே பண்ணான். கொஞ்ச நாள் அப்புறம் அந்த வீடு மர்மமான முறையில தீ பிடிச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு அங்க இருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ரவிக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அது என்ன பயம்னா என்னன்னு எபிசோட் 2ல சொல்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு நடந்து இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு திகில் வீட்ல ஸ்டே பண்ண சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ கிளம்புறேன். அடுத்த வார ஸ்கேரி ஸ்டோரிக்காக ஸ்டே டியூன்.